சின்னத்திரையான நடிகை பவானி ரெட்டி தற்போதுதான் காதலிக்கும் விஷயத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நேரத்தில் அவருடைய ரசிகர்கள் வாழ்த்துக்களை குவித்து வருகிறார்கள். பவானி ரெட்டிக்கு முதல் திருமணம் நடைபெற்று இருந்தாலும் தற்போது அவருடைய கணவன் உயிரோடு இல்லை. இதனால் இவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவருடைய பல ரசிகர்களும் இவருக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் தற்போது அவர்தான் பிக்பாஸ் அமீரை காதலிப்பதாக அனைவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு பிறகு பவானி ரெட்டிக்கு மீண்டும் பிக்பாஸ் சோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றதும் தன்னுடைய திருமண வாழ்க்கை அடியெடுத்து வைக்க இருக்கிறாராம். அமீர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அறிமுகமானதிலிருந்து பவானியோடு தான் அதிகமாக பழகி வந்தார். அவர் சக பேட்டியாளர்களும் சகஜமாக நடந்து கொண்டாலும் பவானியுடன் மட்டும் அதிகமாக கேரிங் எடுத்துக்கொண்டது பார்த்த பல ரசிகர்களும் இவர் நடிக்கிறாரா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் அமீர் அந்த ரியாலிட்டி ஷோவில் தான் பவானியை காதலிக்கும் செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்தியிருந்தார். ஆனால் பவானி அமீரை ஆரம்பத்திலிருந்து தம்பி என்று அழைத்து செல்லமாக கலாய்த்து வந்தார். அது மட்டுமல்ல, தனக்கு திருமணம் செய்து கொள்ளும் ஆசை இப்போது இல்லை என்று கூறி வந்தாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்த பிறகும் அமீர் மற்றும் பவானி இருவரும் பல இடங்களில் ஒன்றாக சுற்றி கொண்டிருக்கின்றனர். இவர்கள் பிக்பாஸ் சோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் இவர்கள் அப்படியே இருந்து வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு தற்போது பிக்பாஸ் சோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றதும் பவானி அமீருக்கும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் எப்போது திருமணம் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அமர் மற்றும் பவானி இருவரும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இவர்கள் இருவரும் வாழ்க்கையில் சேர்ந்தால் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று இவர்களுடைய காதலுக்கு பலர் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். விரைவில் இவருடைய திருமணம் இருக்கும் என்று இவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் கூறி வருகின்றனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.